சிவதே நிகவாந்த மகாதேசிகாய நமஹ. இப்போ நம்ம நவமணி மாலையில ஆறு பாசனங்கள் வரைக்கும் சேவிச்சிருக்கோம். அடுத்தது இது ஏழாவது பாசனம். சுவாமி தேசிகன் அவதாரம் பண்றார். இதுல வந்து பெருமாள் வந்து கஜேந்திர ஆழ்வானுக்கு அனுகிரகம் பண்ணதை இங்க சாதிச்சு யமபடர்கள் அடியனுக்கு அடியேனை வந்து கவர்ந்து செல்வதற்கு முன் தேவரீர் வந்து அடியனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சாய்கிறார். இது உத்தரபாசுரத்தை சாய்ச்சாருது. அதற்கு முன்னாடி இவன் ஆசிதாளுக்கு மெய்யன் ரத்னங்கள் குவளைகள் மாமணிகள் மயில் மாகடல் இப்படியாக வஸ்துவை தன்னிடத்தே கொண்டவன் இதனுடைய ஆகாரத்தை தன்னுடைய கொண்டவன் சாதிக்கிறீங்க. இப்ப நம்ம பாசுரத்துல பிரவேசம் பண்ணாக்கா அந்த அர்த்தத்தை நாம் அனுபவிக்கலாம். மையுமா கடலும் மயிலுமா மழையும் மணிகளும் குவளையும் கொண்ட மெய்யனே அடியோர் மெய்யனே முன்னோர் ஈசனே நீசனே நடைந்தேன் கையும் ஆழியுமாய் கடிறு காத்தவனே காலநாதமர் எம்மைக்க வராது ஐயனே வந்த அஞ்சலெந்தருள் தென் அயிந்தை மாநகர் அமர்ந்தானே தென் அயிந்தை மாநகர் அமர்ந்தானே அப்படி அழகிய அயிந்தே மாநகர்களே அமர்ந்து வாசம் செய்பவனே அப்படின்னு அர்த்தம். இங்க முதல்வரிடே சுவாமி தேசிகன் சாதித்த விஷயமானது மையுமா கடலும் மைனா அஞ்சனத்தை போன்று அஞ்சனவண்ணனை ஆயர்கோர கொழுந்தினைன்னு பெரியார் வர்மங்களா சாசனம். மை அஞ்சனம் அப்படின்னு கருத்ததானது மையும் மாகடலும் பெரிய சமுத்திரம் பெரும் சமுத்திரம் இல்ல மாசமுத்திரம் பெரிய சமுத்திரம்னு இங்க பதபதார்த்தம். மை அப்படின்னு முதல்ல இங்க ஏன்னா அஞ்சனம் அப்படின்னா இது பரிச்சின்னமான இருக்கும், அதாவது ஒரு அளவிட்டுட முடியும், ஒரு செப்பிலே இட்டு எடுக்கப்பட்டது போலே இல்லாமல் இதை விளக்கி மேலே மாகடல் சாதிச்சார். இது சின்னதில்லப்பா, இது அபரிச்சின்னம். அபரிச்சின்னம்னா அளவிட முடியாது. எப்படி இந்த மை இருக்குன்னா பெருமாளுடைய அந்த வர்ணத்தை சொல்றீங்க. எப்படி இந்த எம்பெருமான் இருக்கான் கடலப்பார் கண்டிடினும் காணா கூத்தால் அத்தீர் மாத்மத்துல காவியப்பா கடலேயும் அப்பார் கண்ணும் விண்ணும் நெடியராய் என் ஆவியப்பார் அவரார்கள் என்ன கடலப்பார் கண்டிடினும் காணா கூத்தால் அப்படின்னு மங்களா சாசனம். கடலை நிறத்து அந்த கரும நிறத்தை உடையவன் அதனாலே மையின்னு எடுத்துற முதல் பதத்தை மையும் மாகடல் ரொம்ப பெரிய கடல். கடல் ஒப்பார்னா விஸ்தீர்ணம். இந்த கடல் வந்து ஒரு குறிப்பிட்ட பரிச்சின்னத்துல வந்து முடியறதில்ல. கண்ணி கட்டிய தூரமும் தீர்த்தமா தீர்த்த ஜலமாவே இருக்கும் அலைகடலாய் கடலொப்பார் கடலை மாறி விஸ்தீர்ணம் உடையவர் இந்த மையும் அந்த பேசுக்கு இருக்குன்னு சாய்க்கிறாருங்க. அப்படி இந்த மையம் அகடலம் மயில் அப்படின்னா என்ன சொல்றது தேஜசாம் ராசிமூர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரணகா சர்வயவ ஹிரண்மயகா ஹிரண்மயம் சொர்ணமயமா இருக்கு சொர்ணகா சொர்ணமயமா இருக்கு அப்படின்னு மையம் அகடலும் மயிலும் மாமழையும் மணிகளும் குவளையும் கொண்ட மெய்யனே மையுமா கடலும் மயிலும் மாமழையும் அப்படின்னர். மயூர கண்டம் அத போல ஹிரண்யத்தையே சுனதி அபிப்பிராயமா கொண்டு ஹிரண்மயகான்னு சொல்றீங்க. ஒரே மையாகிய கருங்கடல் பெரிய கடல் மாகடல் மையமா கடலும் மயிலும் மாமழையும் மணிகளும் குவளையும் கொண்ட மெய்யனேன்னு சொன்னார். இந்த மாகடல் பெருசுன்னு சொல்லிட்டா
மேகம் மை மாகடல்னு சொல்லிட்டு இந்த மேகத்தை சொன்னாருங்க. மேகமாகில் இது கிட்ட வராது, ரொம்ப தூரமே நமக்கு கை கெட்டாத தூரத்திலே இருக்கும். அதனால இவன் அப்படி இருப்பானோ? அது அப்படி இல்லை. இவனை முந்தானையில் முடிந்து விடும் அளவுக்கு சௌலபியசீலன்னு சொன்னார். அதான் இங்க உபமானம் சாய்கிறார். மையம் மாகடலும் மயிலும் மாமழையும் மணிகளும் சொன்னார். மணிகள் அப்படின்னா ஒரு அளவு, மணிக்கு வந்து ஒரு அளவிட முடியும், பரிச்சின்னமா தான் இருக்கும். இதே மாமிகள் மாகடல்னா நம்மளால விஸ்தீர்ணம் ஜாஸ்தி, நம்மளால அளவிட்டு சொல்ல முடியாது. இவன் அப்படிப்பட்டவனும் இவன் கிட்ட நம்மளால போக முடியாதுன்னா இல்லை இல்லை, இவன் கிட்ட நம்ம போகலாம். அதனாலே மணிகளும்னு சொன்னார். மணிகள்னா ஒரு ஒரு சின்ன மணி இருக்கும், இல்ல பெரிய மணி இருக்கும், அதை நம்முடைய முந்தானையில் முடியும் அளவுக்கு இவன் சௌலபியசீலன். பெருமாளுடைய ஆகாரத்தை சொல்றாருங்க, அவனுடைய குணத்தையும் சாதிக்கிறார். இவன் சர்வ பிரகாரத்தாலும் உலகத்தார் இவனை சிலாகித்து இவன் திருவடி தொழும்படியும் இவன் ரொம்ப சுலபனாயிருக்கான் அப்படின்னு சொல்லி, இது சர்வ புருஷார்த்த புருஷார்த்தங்களுக்கும் உபாயமாயிருக்கும் தன்மையும் எம்பெருமானுடைய சௌலபிய அதிசயமும் இங்கு விவக்ஷிதம் அப்படின்னு நிர்வாகம் இங்க. அதனாலே இங்க மணிகளும் சொன்னார். சரி, ரத்தனம் மணி இதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும், அதை எப்படி சுவாமி நம்ம உபமானாந்தரமாக இங்க சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, இல்ல இல்ல, அவன் மணிதான், ஆனால் குவளையும் கொண்டவை என்ன? குவளைன்னா ரொம்ப குவளை மலர் இருக்கு இல்லையா, இந்த குவளை மலர்னா கருணைதல் புஷ்பம்னு அதுக்கு உபமானம் சாய்க்கிறாங்க பெரியவா, கருணைதல் புஷ்பம்னு சொல்றா. குவளையும் கொண்டவையனேனா இது ரொம்ப காலாக்னி சதசமாகவும் இல்ல, குரோதக்ஷமையா பிதிவி சமஹா, ரொம்ப கடினமான வஸ்துவா இருக்குமா, ரொம்ப கோபிஷ்டரா இருக்குமா, இல்லன்றா அக்னியா இருக்குமா, அப்படி சொன்னாலும் சரியாகாது. இவன் குவளை போலே ரொம்ப ஸ்பரிசத்தை உடையவன், ரொம்ப மிருதுவானவன் அப்படின்னு சாய்க்கிறான். கட்டுரக்கில் தாமரை ஒன் கண்ணின் பண்பாதங்கையவ்வா சுத்துரத்த நண்பொன்னன் திருமேனி ஒளியுவாது ஒட்டுரைத்து உலகில்லை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் கட்டுரையா புற்கண்ட காட்டுமால் பரஞ்சோதி அப்படின்னு நம்மாழ்வார் பாசுரம். கட்டுரக்கில் தாமரை நின் கண்பாதம் கையோவா, இந்த தாமரை புஷ்பத்தை போலே இவனுடைய திருப்பாதங்களும் திரு கைகளும், அந்த தாமரை புஷ்பத்துக்கு கூட இது ஒப்பாகாது, அதை விட இன்னும் ஸ்பரிசம், அதனாலே இது குவளை அப்படின்னு சாய்க்கிறார். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆகாரம், ஒவ்வொரு குணங்கள் திருமேனிக்கு உண்டு. ரொம்ப புஷ்டமான இல்ல, ரொம்ப மிருதுவா இருக்கு சுவாமின்னா சொன்னாரே, திருவங்கவனன் தலைபுறையன் திருவடியன் தலைமேலவேன்னு சாய்ச்சா இல்லையா, அந்த மாதிரி இது காலாக்னி போல இல்ல, குரோதமா இல்ல, க்ஷமையா பிருத்திவி சமமாவும் இல்ல, குவளையா இருக்கு, வெண்மையா இருக்கு. எப்படின்னா தாமரை புஷ்ப கட்டுரக்கில் தாமரை, இவனுடைய கண்பாதம் கை ஒவ்வா, இது அதை விடவும் ஸ்பரிசம்னு சாய்ச்சார். என்றபடி அவ்வளோ வஸ்துக்களை இங்க திருஷ்டாந்தமா பெரியவா சாதிச்சா இந்த இடத்துல. குவளையும் கொண்டமையனே அடியோர் மெய்யனே விண்ணோர் ஈசனே நீசனே நடைந்தேன்னு சாதிச்சார். அடியோர் மெய்யன் ஆசுதாலுக்கு வந்து என்றைக்குமே மெய்யன். எப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணும்போது அபச்சாராதிகள் சம்பவிக்கும், அந்த அபச்சாரத்தை பொறுத்து இவன் யமபடர்களே நம்ம இந்த ஆசிரதாலை ரட்சிக்கணும், அதுக்குதான் இவன் மெய்யன். இவனை சேவித்தவாள் அவன் ஒருபடியாலும் கைவிடான்னு, சரணாகதி பண்ணவாளை இந்த ஈசன் ஒருபடியாலும் கைவிடான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் ஸ்ரீமதி ரகசியத்திலே சார்ந்த சாய்ச்சிருக்கார். அந்த மாதிரி இவன் ஒருபடியாலும் கைவிடானாலும் இவன் அடியவர்க்கு மெய்யன்னு சொன்னார். எப்படின்னா அடியோர் மெய்யனே விண்ணோர் ஈசனே, எப்படி இந்த ஆசிதால் அவருடைய நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரேன்னு பல ஜென்மங்கள் உண்டானாலும் இந்த வடிவளவை அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம் கிடைக்கிறது இவாளுக்கு,
எதனாலேனா இவன் மெய்யனாயிருக்கான் ஆசிரிதன் இவன் திருவடைய ஆசிரிதாளுக்கு இவன் மெய்யனாயிருக்கான் வடிவழக இவன் காட்டி நிற்கிறான். யமவசர்களாதிக்கு ஹேதுவான் அவசாராதிகள் சம்பவிக்கும் என்று தெரிந்தாலும் இந்த இவனும் எம்பெருமானுடைய அடியொருக்கமே எட்டைக்கும் ஏழ விரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேன்னு சொல்லிட்டாக்கா அவளை இவன் காபந்து பண்றான். அதனால இவன் மெய்யன்னு சொன்னார். இந்த மெய்யன்னா இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த வடிவகளை ஆசிரியத்தவாளுக்கு அப்படின்னாக்கா அவ எந்த ஆகாரத்திலே இவனை ஆசிரியக்கிறாளோ அந்த திருமேனையோட அந்த ஆகாரத்திலே இவன் அனுகிரகம் பண்றான். தம்மையே நாளும் வணங்க தொழுவார்க்கு தம்மையே வக்க வருள் செய்வராதலால் கிருஷ்ணனாயிருந்தால் கிருஷ்ணன் நினைத்தால் கிருஷ்ணாவதாரம் அவளுக்கு அனுபவம். ராமனாய் நினைத்தால் அடியவர்க்கு மையன் ராமனாய் அனுசந்தானம். நிசிம்மமூர்த்தியாய் மனசிலே தியானம் பண்ணா நிசிம்மனாய் அவளுக்கு அனுகிரகம். அவரவர்கள் இஷ்டப்பிரகாரம் அனுபவிக்கும்படி கொடுத்து கொண்டிருக்கும் தன்மை இங்கே இந்த அடியவர்க்கு மையன் என்ற பதத்திலே கொடுக்கப்பட்டது. இவன் இப்படி இவனுக்கு இப்படி புசனா புரியும் சுவாமி, அவனுக்கு அப்படி சொன்னா புரியும் சுவாமி அப்படின்னு எம்பெருமானே ஒரு நிர்வாகம் பண்ணி கொடுக்கிறாருங்க. எப்படி சில பேர் கிருஷ்ணன் வெண்ணையை திருடிட்டான், வெண்ணையை கையோட நிற்கிறான், அது ஒரு ஆகாரத்தை கிருஷ்ணனை பாக்குறா. அடரா தம் தம் குரங்கிட இருத்தி என்னுடைய இடுப்பிலே வந்து கிருஷ்ணன் உட்கார மாட்டானா, கிருஷ்ணன் அப்படி பாக்குறா. இவன் வந்து வஸ்திரத்தை திருடிட்டான், மரமேறி இருந்தால் போலும் சொல்லிட்டு அங்க தடாகத்தை குளித்த பெண்ணர்களுடைய வஸ்திரங்களை திருடிட்டு போனா, கிருஷ்ணன் அப்படி பார்க்க திருடன்னு பாக்கிறவா இருக்கா. கெள்ளியவாய் திரியான் நங்கையாள் உரிமைகளை தடா நிறந்த வெள்ளி மலையிருந்தாலத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்கள் கையெல்லாம் நெய் பயிறு பிள்ளை பரவன்று வெருளகம் கொள்ளும் பஞ்சைக நெஞ்சைகேனோன்ட்டு இவன் கள்வன் சொன்னா பெருமாளை பார்த்து. அப்படி ஒரு ஆகாரம், சின்ன கிருஷ்ணனாய் ஒரு ஆகாரம், வேணுகோபாலனாய் ஒரு ஆகாரம், பெரிய அந்த ராஜசபையில் நடந்து வருகிற கிருஷ்ணனாய் ஒரு ஆகாரம், ராதே கிருஷ்ணனாய் ஒரு ஆகாரம் பெருமாளுக்கு. அப்படி இல்லைன்னா கீதை கொடுக்கிற உபதேச கிருஷ்ணனாய் ஒரு ஆகாரம். இப்படி எப்படி பார்த்தாலும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நிசிம்மன் திருவிக்கிரமன் யார் யார் எதை நினைக்கிறாளோ அந்த பிரகாரத்திலே இந்த அழிவுக்கு மையன வாளுக்கு வந்து அனுகிரகம் பண்றான்னு சாதிச்சு அதனால இவன் மெய்யன்னு இங்க நினைவுபடுத்துறாரு சுவாமி தேசிகன். அதுவல்ல அடியோர் மெய்யனே விண்ணோர் ஈசனே. ஒரு கணகாலம் கூட இந்த பெருமாள் அந்த இடத்தை விட்டு பிரிய மாட்டான். அந்த உடைய அந்த ஆசிரிதாளுக்கு விண்ணோர் ஈசன், விண்ணோராய் இருக்கிற விண்மண்டத்தில் இருக்கிறவாளுக்கு இவன் இவனே ஈசன். விண்ணோர் ஈசனே ஈசனே அடைந்தேன் பல பாவங்கள் பண்ணியான் ஈசன் நான். இந்த நீசனுக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ண வேணும். எதனால இவன் நீசன் சாதிக்கிறார் தன்னா, ஞான சக்திகள் ஒன்றுமில்லாதவனாகிய நான் இங்கே அதாவது பிரபத்திக்கு பூர்ணாதிகாரி, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றவன் தான் பிரபத்திக்கு அதிகாரி. இதுல நிறைய பார்த்திருக்கோம், அடைக்கல பத்தி சொல்லும் போதே பார்த்தோம் பிரபத்திக்கு யார் அதிகாரின்ற விஷயத்த. அதான் சுவாமி தேசி நீங்க சீவத்ர தெய்வநாத பஞ்சா சாதிச்சார் அஜானவாரிதிம் அபாய துரந்தரம்மாம் ஆஜ்ஞா விவஞ்சன வகிஞ்சன சாரபௌமம் விந்தன் பவான் விபதநாத சமஸ்தவேதி கிம் நாம பாத்திரமபரம் அனுதே கிருபாயாக அப்படின்னு சொல்லி இங்க அடியோர் மையனே விண்ணோர் ஈசனே நீசனே நடைந்தேன். தன்னை நீசன்னு சாதிச்சுக்கிற அப்பேற்பட்ட பெரிய வித்வான் சாட்சாதா ஹயக்ரீவனே அவதாரம் சுவாமி தேசிகன் பெரியவா சொல்றா. திருவேங்கடவனே கண்டை ரூபத்திலே நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிருக்கார். அவர் வந்து இப்படி தான் நீசன், எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் பிரபத்திக்கு அதிகாரி அப்படின்னு தெய்வநாத பஞ்சா சாதிச்சு. ஏன்னா அந்த சரணாகதி சாஸ்திரத்தை ஸ்தாபிதம் பண்ணணும். இப்படி சொல்லி ஸ்தாபிதம் பண்றதுக்கு தன்னையும் ஒரு தாழ்த்திண்டு இந்த ஆஸ்திகாலம் அவனிடத்திலே வந்து அனுகிரகத்தை வாய்ந்து சரணாகதி பண்ணும் எண்ணத்திலே சாதிக்கிறார். இந்த இடத்துல நீசனே அடைந்தேன்னு சொல்லி இந்த நாலு வரி பாதுரத்தை முடிக்கிறார் அழகா. மேற்கொண்டு நம்ம செவிக்கொண்டதை நாளைக்கு செவிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாணசால் நிசிபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.